ஹாய் செலவிட்டீஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது வாங்கும் போது கிடைக்கும், நம்ம வந்து வீட்டில் ஓகே எதுக்காவது யூஸ் பண்ணுவோம்னு பண்ணியிருப்போம். அதே போலதான் இதே போல ஒரு பாக்ஸ்ல நாங்க வந்து ராசல் கேமா போனோம். அது வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் டிராவல். ஸோ என்னோட குழந்தைக்கு இந்த மாதிரி பாக்ஸ்ல வந்து சாப்பாடு வச்சு டிராவல் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு கொண்டு போயிருந்தேன். டாக்ஸில போனோம். டாக்ஸில எங்க கூட இன்னொருத்தங்களுமே இருந்தாங்க. நாங்க வந்து சாப்பாடு அந்த டிராவல் டைம்ல கொடுத்துட்டே போனோம். நாங்க போய் சேர இடத்துக்கு கிட்டத்தட்ட வரக்கு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சாப்பாடு ஃபுல்லு ஃபினிஷ் பண்ணி அடுத்து என்னன்னா உள்ள வந்து கழுவ டாக்ஸி கழுவ முடியாது. அது சரி, நீ அது எச்சியாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கவர்லே கட்டி இதே நீ இறங்குனது வேஸ்ட்ல போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சு வச்சிருந்தேன். அப்படி நாங்க இறங்கக்கூடிய டைம் வந்து இறங்கக்கு போகும்போது என் பக்கத்துல இருந்த அந்த லேடி வந்து என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு இந்த பாக்ஸை தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. என்ன அறியாமலே நான் அப்படி கொடுத்துட்டு அப்படி இறங்கிட்டேன். ஆனா எனக்கு ஒரு எண்ணம், அது எச்சியா இருக்கு, நம்ம வேஸ்ட்ல போட வச்சிருக்கோம், அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு இல்ல ஒரு ஒரு ஃபீல் இருந்து. நம்ம லைஃப்ல வேண்டான்னு தூக்கி போடுற நிறைய விஷயங்கள் அடுத்தவங்களோட கனவா கூட இருக்கும். அது ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்ல ஜாபா இருக்கலாம். நம்ம பெட்டரா போனோம் அப்படின்னு நினைப்போம். ஆனா நிறைய வேலை இல்லாதவங்களுக்கு எனக்கு அட்லீஸ்ட் ஒரு வேலை, ஏதோ ஒரு சின்ன சம்பளமா இருந்தாலும் அப்படிங்கறது இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது நல்ல ஒரு கிளியரா கிளிக் ஆச்சு. அதனால நம்ம என்னைக்குமே நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதுக்கு ரொம்ப நன்றி உள்ளவனா இருக்கணும். அதுதான் எனக்கு தோணுனது. எனிவே நானுமே அப்படிதான், ஜஸ்ட் வேஸ்ட்னு தூக்கி போட்டது அவங்க என்னண்டு வாங்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்ச நேரம் அந்த இது இந்த உங்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம், ஆனா எனக்கு அது கொஞ்ச நேரம் மைண்ட்ல ஒரு இதாட்டு ஓடிட்டே இருந்து, ஏன்னா அதுல நம்ம கழுவல வேஸ்ட் எச்சு எல்லாம் இருந்த ஒரு ஐட்டமே அப்படின்னு தோடிட்டே இருந்து. ஸோ எனிவே நம்ம கிட்ட இருக்கிறது பெஸ்டா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சு கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருந்தா நம்மவே எதிர்பாராத நிறைய விஷயங்கள் நம்மை வந்து சேரும். சோ இருப்பதில் இறைவனுக்கு நிறைவாக மனதளவுல நன்றி சொல்லிட்டே இருக்கணும். மனசுல உணர்ந்து சொல்றதுக்கு சக்தி அதிகம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நீங்க இதுவரைக்கும் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல் ஆன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாபா.